ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதை பத்தி சொன்னாங்க, நான் சொல்லி ஆகணும் அதில். ஏன்னா ஸ்டெர்லைட் பத்தியான போராட்டம், அந்த அந்த படுகொலை சம்பந்தமா நான் ஐநாவில் பேசிட்டு வந்ததற்காகத்தான் என் மீது இப்போ ஒரு 47 வழக்க போட்டு நிக்க வச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் 50 நாட்கள் நான் சிறையில இருந்தேன். அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் அமைதியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு 25 வருடமாக நடந்து கொண்டிருந்தது. 25 வருஷம் அமைதியாக நடந்துட்டு இருந்தது. அந்த கடைசியாக நடந்த மே 22ஆம் தேதி தூக்கு அந்த அந்த ஃபயரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி, துப்பாக்கி சூடு நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடியும் இதே அளவுக்கான மக்கள் தொகையோடு அமைதியான போராட்டம் அங்கே நடந்துச்சு. அந்த அமைதியாக நடந்த அந்த போராட்டத்தை, அந்த போராட்டத்தில் அவங்க எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாங்கன்னா மனு கொடுக்க போனாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், எங்களுக்கு இந்த இந்த ஸ்டெர்லைட்டுக்கு இந்த நிலத்தை தராதிங்கன்னு மனு கொடுக்க போனாங்க. மனு வாங்குறதுக்கு தான் கலெக்டர் இருக்கிறார், அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் எஸ்பி இருக்கிறார், காவல்துறை அதிகாரி இருக்கிறார், மற்ற இதர அதிகாரிகளும் அதுக்கு தான் இருக்கிறாங்க, மனு வாங்குறது தான் இருக்கிறாங்க. மனுவை கொடுக்கறதுக்காக போனாங்க. அதை வாங்கப்போ ஒரு 10 பேர் வாங்க, மனு கொடுக்க வாங்கன்றத காவல்துறை சொல்லவில்லை, திட்டமிட்டு சொல்லவில்லை. இவர் மனு கொடுக்க வர்றாங்கிறது தெரிந்து கலெக்டர் ஊர்ல இல்லை. அப்ப நடந்த துப்பாக்கி சூடு திட்டமிட்டு அந்த மக்களின் மீது நடத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு இது வந்து நான் வந்து ஏதோ போறபோக்கில் பேசல, ஒரு ஜஸ்டிஸ் ஒரு நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவருடைய அறிக்கையில எப்படி திட்டமிட்டு இந்த படுகொலை நடத்தினாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. இட் இஸ் வெல் டாக்குமெண்டட், நூற்றுக்கணக்கான பக்கங்களில் அது டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் அப்படி நடந்துட்டு இருக்குது. காயம்பட்டவர்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து காவல்துறை அடிக்கிறது, டாக்டர் ஓடுறாங்க, நர்ஸ் ஓடுறாங்க. அவ்வளவு மோசமான, அவங்க வந்து எதிரி நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டிற்கு வரி கொடுக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடிமக்கள். அப்படியான ஒரு நெருக்கடியில் நான் அந்த பிரச்சனை இருக்குது, யாரும் உள்ள போக முடியல. தோழர் வேல்முருகன் அவர்கள் வந்து இங்கே தூத்துக்குடி போகிறதுக்காக போகிறாரு, ஏர்போர்ட்டில் பிளாக் பண்ணுறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து எந்த விதமான மரியாதையும் கொடுக்கப்படலை, அதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அவருக்கு அதுக்காக அவருடைய சிறுநீரகம் கூட அப்போ பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு உலகத்துக்கு சொல்கிறதுக்காக கூட முடியல. 3 நாட்கள் இல்லை, 1 வாரம் வரைக்கும், கிட்டத்தட்ட 3 நாட்கள் இருந்து 1 வாரம் வரைக்குமே இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட இடத்துல ரஜினிகாந்த்னு ஒருத்தர் கூட்டி கொண்டு போய் உள்ள வச்சு காமிச்சு எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு வெளியே வந்து அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள், அந்த சமூக விரோதிகள் யாருன்னு அவர் சொல்லணுமா இல்லையா? இப்ப பொறுப்பு இருக்கா இல்லையா? ஸ்னோலின்னு ஒரு பொண்ணு, 16-17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வாயில சுட்டுருக்குறாங்க, க்ளோஸ் ரேஞ்சில சுட்டுருக்குறாங்க, சரிங்களா? காய்கறி கடைக்கு போயிட்டு வந்த அம்மாவை சுட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் யாரு? சமூக விரோதிகளா? ஒரு கலைஞனுக்கு இதுவா பொறுப்பு? அவர் ஒரு சிறந்த நடிகர், நான் ரசிக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர், அது வேறு விஷயம். அது நீங்க அந்த சமயத்துல யார் எளிய மக்களோ அவரோட நிற்பவர்கள் தான் கலைஞர்கள். ரொம்ப எளிமையான வார்த்தை அதுதாங்க. நீங்க யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவரோட நிற்பது தான் கலைஞனுடைய பொறுப்பு. அது அன்னைக்கு அவர் போய் சொல்லணும்னு யாரும் நாங்க கேட்கலையே, நாங்க யாரும் கேட்கலையே. அவர் யாருக்காக செய்தார், யாருக்காக செய்தார், எதை ஜஸ்டிஃபை பண்றார், எதை நியாயப்படுத்தினார்? இன்னைக்கு அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்ல இவ்வளவு வந்திருக்குது, இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டுன்னு வந்திருக்குது. இது எதுவுமே தெரியாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம எதுக்கு ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு பாப்புலர் லீடர், பாப்புலர் பர்சனை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு பேசினாங்கன்னால், அன்னைக்கு காவல்துறை இந்த மாதிரி துப்பாக்கி கூட நடத்துச்சு, அன்னைக்கு 100 பேர் காணாமல் போனாங்க, கொண்டு போய் ஒரு ஃபயரிங் ரேஞ்சில் ரிமாண்ட் பண்ணாங்க, ப்ரொடியூஸே பண்ணாமல் ரிமாண்ட் பண்ணாங்க. எத்தனை வயலேஷன் நடந்தது, இது எதுவுமே தெரியாத ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருத்தர் வந்து சமூக விரோதி நுழைஞ்சிட்டாங்கன்னா யாரை நியாயப்படுத்துவதற்கு? ஏதோ இந்தியாவிலே இல்லாத இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளியோட கம்பெனியை நடத்துறதுக்காக இத்தனை பிரச்சனை? நான் கேட்குறேன், அந்த முதலாளி இந்தியாக்காரனே கிடையாது, இங்கிலாந்தில் இருக்கிறவன். அவன் இங்கே கம்பெனி நடத்துறதுக்கு அது வேணான்னு சொன்ன சொந்த மக்களை துப்பாக்கியில் சுட்டுக் கொள்றாங்க, அதை பத்தி கேள்வி கேட்க முடியாத இடத்தில் ஒரு நடிகர் அதை செய்திருக்க கூடாது. ஏன்னா நீங்கள் மக்கள் நம்பிக்கையை பெற்றவர், நீங்க வில்லனா நடிக்கல ஹீரோவா நடிச்சிருக்கிறீங்க, மக்கள் உங்களை ஹீரோவா பாக்குறாங்க. ஒரு ஹீரோ வந்து இந்த பேஸ்டை பயன்படுத்தினா மக்கள் அந்த பேஸ்டை பயன்படுத்துறான், இந்த சோப்பை போடுறான் அந்த சோப்பை போடுறான், இந்த துணியை போடுறான் அந்த துணியை போடுறான், இந்த ஆப்பை யூஸ் பண்ணா அந்த ஆப்பை யூஸ் பண்றான், இந்த ட்ரிங்கை குடினா இந்த பெப்சியை குடினா அந்த பெப்சியை குடிக்கிறான், கோக்கை குடினா கோக்கை குடிக்கிறான். அப்ப இவன் எல்லாம் கெட்டவன் சொன்னா அப்ப நம்ம தானே செய்வான்? இப்ப எங்களுக்கு கோவம் வரதான் செய்யும்.